ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் தாரு இந்த சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி யூனிட் எயிட்டில் இருக்க சோஷியல் ரீஃபார்மர்ஸ் இன் தமிழ்நாடு அந்த டாப்பிக்கில் இருக்க ஒவ்வொரு ரீஃபார்மர் பற்றியும் டெய்லி வந்து ஒவ்வொரு வீடியோ பார்க்க போகிறோம் அதுவும் எம்சிக்யூ டைப்பில் இருக்க போகுது அதாவது சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் செமச்சர் புக்கில் அந்த ரீஃபார்மர் பற்றி என்னென்ன கொடுத்துருக்காங்களோ எந்த இடத்துல கொடுத்துருந்தாலுமே அதை பற்றி ஃபுல்லாக ஒரே இடத்துல பார்க்க போகிறோம் இது வந்து அது மட்டும் இல்லாமல் எம்சிக்யூ டைப்பில் பார்க்குறோம் வித் சம் ஷார்ட் கட்ஸோடு பார்க்குறோம் இப்போ வந்து நார்மலாக நோட்ஸ் எடுத்து படிக்கிறத விட இந்த எம்சிகூ பார்க்குறதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னா எக்ஸாம் ஹால்லேயே உங்களுக்கு அப்படி தான் நாலு ஆப்ஷன் இருக்க போது அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும் இப்போ அந்த இப்ப இப்போ நான் ஒவ்வொரு கொஸ்டின் சொல்லும் போது நாலு ஆப்ஷன் கொடுப்பேன் அதுக்கான ஆன்சரும் சொல்வேன் அது கூடவே ஷார்ட் கட்டும் சொல்வேன் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம் ஹாலில் ஓகே இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ராமலிங்க அடிகள் பற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் ராமலிங்க அடிகள் எஸ்டபிளிஷ்டு சமரச வேத சன்மார்க்க சங்கம் இன் விச் இயர் எயிட்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் எயிட்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் எயிட்டீன் செவன்ட்டி செவன் எயிட்டீன் எயிட்டி ஃபைவ் ஆன்சர் பார்க்கலாம் எயிட்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் ராமலிங்க அடிகள் எஸ்டப்ளிஷ்டு சமரச வேத சன்மார்க்க சங்கம் இன் எயிட்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் இதோடய க்ளூ வந்து நான் பின்னாடி சொல்கிறேன் ஏன்னா தொடர்ந்து இவரை பற்றி பார்க்கும் போது ஒரு ஃபோர் இயர்ஸ் வந்து தொடர்ந்து இருக்கும் ஸோ அதுக்கு சேர்த்தி க்ளூ பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் கொஷின் போகலாம் சமரச வேத சன்மார்க்க சங்கம் இதை இதை பற்றி ஒரு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸ்டேட்மெண்ட் ஒன் ரீநேம்ட் ஆஸ் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் ஸ்டேட்மெண்ட் டூ இட் மீன்ஸ் சொசைட்டி ஃபார் ப்ரூ ப்யூர் ட்ரூத் இன் யுனிவர்சல் செல்ஃப்ஹுட் ஆப்ஷன்ஸ் போத் கரெக்ட் போத் ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன் ஒன்லி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் டூ ஒன்லி கரெக்ட் ஒரு ஆன்சர் பார்க்கலாம் போத்மே கரெக்டு தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா சமரச வேத சன்மார்க்க சங்கம் எயிட்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்னு பார்த்தோம் அதை வந்து ரீநேம் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா சமரச சுத்த சன்மார்க்க சத்யசங்கம் அப்படின்னு ரீனேம் பண்ணியிருக்காங்க இதோட மீனிங் வந்து சொசைட்டி ஃபார் பியூர் ட்ரூத் இன் யூனிவர்சல் செல்ஃபுடு இப்போ இந்த ரீனேம் பண்ணியிருக்க நேமை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் சமரச சுத்த சன்மார்க் சுத்தமான சன்மார்க் சத்திய சங்கம் அந்த சுத்த சத்தியம் அந்த ரெண்டு வேர்டு மட்டும்தான் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா வேதாங்கிற வேர்டுக்கு பதிலாக சுத்த அதுக்கப்புறம் சன்மார்க் சன்மார்க்கும் அதுலேயே இருக்குது சத்யங்கிற வேர்டு சுத்த சத்திய இந்த ரெண்டு தான் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இதோட மீனிங்கும் அதுலேயே இருக்குது சுத்த அப்படின்னா ப்யூராம் சத்யம் அப்படின்னா ட்ரூத்துன்னு அர்த்தம் அப்போ ப்யூர் ட்ரூத் அதோட மீனிங் ஓகேங்களா சமரசம் அப்படின்னா யூனிவர்சல் செல்ஃப் குட் இது வந்து நம்ம ஈஸியாக போட்டுடலாம் அந்த பேர் மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க சுத்த சன்மார்க்க சத்ய சங்கம் ஓகேங்களா ப்யூர் ட்ரூத்துங்கிற வேர்ட் ஞாபகம் வச்சிங்கன்னா அதோட தமிழ் மீனிங் வந்து உங்களுக்கு நீங்களே அந்த தமிழ் மீனிங் வச்சு நீங்களே போட்டுடலாம் ஓகேங்களா ஓகே ஃபெமைன் தேர்ட் கொஸ்டின் வந்து ஃபெமைன் இன் சவுத் இந்தியா எப்போ வந்தது அப்படின்னா எயிட்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ் எயிட்டீன் சிக்ஸ்டி செவன் எயிட்டீன் செவன்ட்டி செவன் எயிட்டீன் நைன்டி எயிட் ஆன்சர் வந்து எயிட்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா வேத சன்மார்க்க சமரச வேத சன்மார்க்க சங்கம் எயிட்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் அதுக்கு அடுத்து வந்து ஃபெமைன் வந்திருக்கு சிக்ஸ்டி சிக்ஸ்லேயே ஓகேங்களா இப்போ இந்த சிக்ஸ்டி சிக்ஸ் ஃபெமைன் அப்படிங்கிறது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா இது வந்து வேறு இடத்துலையும் நம்ம படிப்போம் ஐயன்மில் ஃபெமைன் இன் சவுத் இந்தியா அப்போ ஃபெமைன் வருதுன்னா காரணம் தண்ணி இல்லாமல் அதனால் சாப்பாடு இல்லாமல் அப்படின்னு இல்லை அப்படி வரும் இல்லையா ஸோ அதனால் நீங்கள் வந்து ஆறுங்கிறத வந்து ரிவர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ரிவரில் தண்ணி இல்லாதனால தான் ஃபெமைன் வந்ததுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ ஆறுனா சிக்ஸ் சிக்ஸ் எங்களா எயிட்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ் அப்போ இதுக்கு முன்னாடி தான் வந்து அந்த சமரச வேத சன்மார்க்க சங்கம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு அடுத்து வந்து ஃபெமைன் வந்துடுச்சு ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் வல்லலார் எஸ்டப்ளிஷ்டு ஃப்ரீ ஃபீடிங் ஹவுஸ் ஃபார் எவரி ஒன் இர்ரெஸ்பெக்டி ஆஃப் கேஸ்ட் இன் எயிட்டீன் சிக்ஸ்டி செவன் அட் இப்போ சிக்ஸ்டி சிக்ஸில் வந்து ஃபெமைன் வந்ததுனால சிக்ஸ்டி செவனில் வந்து வள்ளலார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து ஃப்ரீயாக வந்து சாப்பாடு கொடுத்துருக்காரு எந்த கேஸ்ட் பாகுபாடும் பார்க்காம ஓகேங்களா அது வந்து எந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா ஆப்ஷன்ஸ் வந்து வடலூர் மருதூர் சுவாமி தோப்பு கடையூர் இந்த ஆன்சர் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆன்சர் வந்து வடலூர் இந்த சாப்பாடு ஃப்ரீயாக கொடுத்தாங்களே அந்த இடத்தோட பேர் என்ன அப்படின்னா சத்ய தர்மசாலை ஓகேங்களா ரீநேம் பண்ணதோட பேர் வந்து ரெண்டு ஞாபகம் சொன்னேன் சத்யாங்கிற வேர்டையும் சுத்தாங்கிற வேர்ட்னு யாபோச்சுக்கோங்க சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம்னு வரும் இந்த ஃபீடிங் ஹவுஸ் பேர் வந்து சத்திய தர்மசாலை தர்மம் பண்ணுறாங்களா ஸோ தர்மசாலை இதோட இது வந்து எயிட்டீன் சிக்ஸ்டி செவன் இது அப்படின்னு அந்த சிக்ஸ்டி சிக்ஸில் சமையல் வந்ததுனால யாருக்கும் சாப்பாடு இல்லை அதனால் இவர் வந்து அடுத்த வருஷமே வந்து சாப்பாடுக்காக ஓப்பன் பண்ணியிருக்கார் இந்த ஹவு ஃபீடிங் ஹவுஸை அப்படின்னு யாபோக வச்சுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் கொஷின் வந்து ராமலிங்க அடிகள் பற்றி ரெண்டு ஸ்டேட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன் என்ன அப்படின்னா இவரோட சாங்ஸ் பப்ளிஷர்ஸ் திருவருட்பா சாங் ஆஃப் கிரேஸ்ன்னு சொல்லுவாங்க அவங்க ஃபாலோவர்ஸ்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஸ்டேட்மெண்ட் டூ வந்து ஹிஸ் ரேடிக்கல் வியூஸ் டீப்லி டிஸ்டர்ப்ட் சைவ ஆர்த்தோட ஹூ கண்டெம்டு ஹிஸ் ரைட்டிங்ஸ் ஹர்ஸ் மருட்பா சாங்ஸ் ஆஃப் இங் இக்னோரன்ஸ் இவரோட ஃபாலோவர்ஸ் வந்து சாங்ஸ் ஆஃப் கிரேஸ் திருவருட்பா அப்படின்னு சொல்லி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இவரை பிடிக்காதவங்க வந்து சைவ ஆர்த்தோடாக்சியாக இருக்கவங்களுக்கு இவரோட ஐடியாலாம் பிடிக்காது ஸோ அவங்க வந்து இது என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா மருட்பா சாங் ஆஃப் இக்னோரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது கரெக்டா இல்லையான்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம் போத் கரெக்ட் போத் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன் ஒன்லி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் டூ ஒன்லி கரெக்ட் ஆன்சர் போத்மே கரெக்ட் தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இவர் வந்து 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 ஆரம்பிச்சார் இல்லையா தான் வந்து இவரோட ஃபாலோவர்ஸ் வந்து இவரை பத்தி ஒரு புக் வந்து இது பண்ணி பப்ளிஷ் பண்ணிருக்காங்க ஞாபகம் வச்சுக்கோங்க க்ளூக்காக சொல்றேன் எயிட்டீன் சிக்ஸ்டி சிக்ஸில் ஃபேமிலி வந்து சிக்ஸ்டி செவனில் வந்து ஓபன் பண்ணிருப்பாரு உடனே இவரோட ஃபாலோவர்ஸ் வந்து திரு திருவருட்பா அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க இவரை அந்த ராமலிங்க அடிகளை பிடிக்காதவங்க வந்து இதை வந்து மருட்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சாங்ஸ் ஆஃப் இக்னோரன்ஸ் இக்னோரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஓகே நெக்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஒன் ஹி ஷோடு ஹிஸ் கம்பேஷன் அண்ட் மர்சி ஆன் ஆல் லிவிங் பீங்ஸ் இன்க்ளூடிங் பிளான்ஸ் ஸ்டேட்மெண்ட் டூ திஸ் ஹி கால்ட் காருண்யம் இவர் வந்து எல்லா லிவிங் பீங்ஸ் அதாவது பிளான்ஸ் பிளான்ஸ் கூட சி பிளான்ஸ் கிட்ட கூட வந்து அவர் ரொம்ப கருணையாக நடந்துப்பாராம் இது அவர் என்னன்னு சொல்கிறார் அப்படின்னா ஜீவ காருண்யா எல்லா கிட்டேயும் வந்து கருணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு இது வந்து கரெக்டானு கேட்டிருக்காங்க இந்த ஸ்டேட்மெண்ட்ஸு போத் கரெக்ட் போத் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன் ஒன்லி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் டூ ஒன்லி இன் கரெக்ட் ஆன்சர் பார்த்தோம்னா போத்மே கரெக்ட் தான் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இது யார் சொன்னால் அப்படின்லாம் கேட்கலாம் ஸோ ஜீவ காருணியா அப்படிங்கிற வேர்டு வந்தாலே அதை வந்து ராமலிங்க அடிகள் தான் சொல்லியிருப்பார் என்ன அப்படின்னா எல்லா ஜீவன்கிட்டையும் வந்து கருணையோடு நடந்துக்கணும் இன்க்ளூடிங் வந்து பிளான்ஸ் கிட்ட கூட அப்படின்னு அவர் தான் சொல்லியிருப்பார் ஓகே நெக்ஸ்ட் கொஷின் போகலாம் ராமலிங்க அடிகள் பானின் மருதூர் நியர் காஞ்சிபுரம் சிதம்பரம் திருநெல்வேலி வேலூர் அவர் வந்து அந்த ஃபீடிங் ஹவுஸ் ஆரம்பித்தது வந்து வடலூர்லன்னு பார்த்தோம் இவர் வந்து எங்கே பிறந்தார் அப்படின்னா மருதூரில் பிறந்திருக்காரு எந்த இடத்துல அப்படின்னா ஆன்சர் பார்க்கலாம் சிதம்பரத்தில் ஓகேங்களா மருதூர் நியர் சிதம்பரம் இவரோட டேட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க எயிட்டீன் டுவெண்ட்டி த்ரீ அக்டோபர் ஃபைவ்ல பிறந்திருப்பார் இறந்தது வந்து எயிட்டீன் செவன்ட்டி ஃபோரில் இப்போ டுவெண்ட்டி த்ரீனு மட்டும் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு சொல்லுவாங்கல வரிசையாக அது மாதிரி டூ த்ரீ ஃபோர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன் விட்டு ஒன் மட்டும் விட்டுட்டு டூ த்ரீ ஃபோர் ஞாபகம் வச்சுக்கோங்க பிறந்தது வந்து எயிட்டீன் டுவெண்ட்டி த்ரீ இல் எங்களா டூ த்ரீன்னு ஞாபகம் வச்சுருக்கேன் ஃபோர்னு முடியுதுங்களா ஃபோர் அப்படின்னா எயிட்டீன் செவன்ட்டி ஃபோரில் இறந்துருப்பாரு இந்த செவன்ட்டி ஃபோருக்கு வந்து பின்னாடி நான் க்ளூஸ் சொல்கிறேன் ஆரம்பிக்கிறது மட்டும் ஒன் டூ த்ரீன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க எயிட்டீன் டுவெண்ட்டி த்ரீல பிறந்திருக்காரு அக்டோபர் ஃபைவ்வில் இறந்தது வந்து ஃபோரில் முடிகிற ஒரு நம்பராக இருக்கும் ஓகேங்களா இடம் வந்து மருதூர் நியர் சிதம்பரம் ஆஃப்டர் ஹிஸ் டெத் ஆஃப்டர் ஹிஸ் ஃபாதர்ஸ் டெத் ஹிஸ் ஃபேமிலி மூவ் டு ஹிஸ் பிரதர்ஸ் ஹவுஸ் அட் சென்னை கோயம்புத்தூர் மதுரை சேலம் அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறமேட்டு அவங்களோட அண்ணன் ஹவு அண்ணனோட வீட்டுக்கு போயிருப்பாங்க அது எந்த இடத்துல அப்படின்னா ஆன்சர் வந்து சென்னை ஓகேங்களா பிறந்தது வந்து சிதம்பரம் சி அதேமாதிரி அவர் பிரதர்ஸ் ஹவுஸ் போனது வந்து சென்னை ஓகேங்களா சி சின்னு ஆரம்பிக்கும் டேட் இது பிறந்த வருஷம் அப்படின்னா எயிட்டீன் டுவெண்ட்டி த்ரீ ஒன் டூ த்ரீன்னு ஞாபகம் சொன்னேன் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் ஒரு தான் இது வந்து யார் சொல்லியிருக்கான்னு கேட்டிருக்காங்க தோஸ் ஹூ லேக் கம்பாஷன் ஃபார் சஃபரிங் பீங்ஸ் ஆர் ஹார்ட் ஹார்ட்டட் தேர் விஸ்டம் க்ளௌடட் தி ஸ்டேட்மெண்ட் ஃபார் பை வைகுந்த சுவாமிகள் ராமலிங்காடிகள் அயோத்திதாசர் சிங்காரவேலர் ஆன்சர் வந்து ராமலிங்க அடிகள் தான் முன்ன பார்த்தோம் இல்லையா ஜீவ வேர்டும் அவர் தான் சொல்லியிருப்பார் மாதிரி கஷ்டப்படுறவங்கள பார்த்து இறக்கப்படாதவங்களாம் வந்து ஸ்டோன் ஹார்ட்டட் ஹார்ட் ஹார்ட்டட் அப்படின்னு சொன்னதும் வந்து ராமலிங்க அடிகள் தான் இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஹி வாஸ் இன்ஸ்பயர்டு பை சம் புக்ஸ்னால இவர் இன்ஸ்பையர் ஆகியிருப்பார் அது என்னென்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன்ஸ் வந்து தேவாரம் திருவாசகம் போத் ஏ அண்ட் பி பெரிய புராணம் ஆன்சர் பார்த்தோன்னா போத் ஏ அண்டு பி தேவாரம் அண்டு திருவாசகம் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஹி ஃபவுண்டட் விச் சபா டு ஆர்கனைஸ் ஹிஸ் ஃபாலோவர்ஸ் சத்திய சுத்த சபை சத்திய தர்ம சபை சத்திய ஞான சபை சத்திய மார்க்கம் சபை இவங்க ஃபாலோவர்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு எந்த சபை உருவாக்கியிருக்காரு அப்படின்னா ஆன்சர் வந்து சத்திய ஞான சபை இது ஈஸியாக தான் இருக்குது இப்போ தர்மசலை தர்ம சபை அப்படின்னா வந்து நம்ம அந்த ஃபீடிங் ஹவுஸை சொல்லுவோம் அதே மாதிரி சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படின்னா வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு இது பண்ணதுன்னு சொல்லிட்டு எயிட்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்னு பார்த்துருப்போம் மாதிரி இந்த அவரோட ஃபாலோவர்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணது வந்து சத்ய ஞான சபை ஓகேங்களா இது வந்து எந்த வருஷம் அப்படின்னா எயிட்டீன் செவன்ட்டி டூ ஃபஸ்ட்டு பார்த்தது சிக்ஸ்டி ஃபைவ் அதுக்கப்புறம் ஃபெமின் சிக்ஸ்டி சிக்ஸு ஃபீடிங் ஹவுஸ் வந்து சிக்ஸ்டி செவன் வரிசையாக வருது அதுக்கப்புறம் செவன்ட்டி ஃபோரில் அவர் இறந்துட்டாருன்னு நான் சொன்ன முன்னே ஓகேவா அப்போ அந்த இறக்கிறதுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் அவரோட ஃபாலோவர்ஸ் எல்லாத்தையும் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருப்பார் ஆர்கனைஸ் பண்ணி சத்ய ஞான சபை அப்படின்னு உருவாக்கியிருப்பார் ஓகேங்களா அவர் சாகிறதுக்கு ரெண்டு வருஷம் முன்னாடி ஓகே நெக்ஸ்ட் கொஷின் போகலாம் ஆர்த்தடாக்ஸ் சைவிட்ஸ் அண்டர் ஸ்ரீலங்கன் ரீஃபார்மர் அப்போஸ்ட் திருவருப்பா ஹூ இஸ் தட் ரீஃபார்மர் முன்ன பார்த்தோம் இல்லையா அவரோட சாங்ஸ் ஆஃப் கிரேஸை வந்து சாங்ஸ் ஆஃப் இக்னோரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஐடியாஸை பிடிக்காதவங்க வந்து சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா அந்த அவர் யார் அப்படின்னா ஸ்ரீலங்கன் ரீஃபார்மர் அவர் அவரோட பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம் சுவாமிநாதர் வைகுந்த சுவாமிகள் ஆறுமுக நாவலர் வேதாச்சலம் அவர் யார் அப்படின்னா ஆறுமுக நாவலர் ஓகேங்களா இவர் யார் அப்படின்னா வந்து ஸ்ரீலங்கன் ரீஃபார்மர் நெக்ஸ்ட் கொஷின் போகலாம் சைவ மொனாஸ்டிஸ் ஆர் லொக்கேட்டட் இன் இது இந்த கொஸ்டின் எதனால் அப்படின்னா அதில் வந்து புக்கில் கொடுத்துருந்தாங்க சைவிசம் அந்த இதை வந்து அதிகமாக வந்து யார் கையில் இருந்தது அந்த டைமில் அப்படின்னா வந்து ஒரு சில மொனாஸ்டிஸ் கையில் இருந்தது அதெல்லாம் வந்து ரொம்ப ஐடியாலஜி இருக்குது பிடிக்கல ராமலிங்க அடிகளுக்கு அதனால் அவர் அவர் வந்து வேறு மாதிரி அவரோட இதில் எழுதியிருப்பார் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க ஸோ அந்த மொனாஸ்ட்ரிஸோடய நேம் அந்த புக்கில் கொடுத்துருந்தாங்க பார்க்கலாம் அது என்னென்னு ஆப்ஷன்ஸ் வந்து திருவாடுதுறை தர்மபுரம் திருப்பானந்தல் திருப்பானந்தல் டி ஆல் தேபவ் ஆன்சர் ஆல் ஆள் தேவ் அந்த சைவ மொனாஸ்ட்ரிஸ் என்னென்ன சைவசம வந்து சைவசம் வந்து இவங்க கைக்குள்ளே தான் இருந்துச்சு அந்த டைமில் இந்த மூணு இடத்துல திருவாடுதுறை தர்மபுரம் திருப்பானந்தல் ஓகேங்களா இந்த ஊரோட பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க அவர் பிறந்தது வந்து மருதூர் ஏ இது வடலூரில் வந்து ஃபீடிங் ஹவுஸ் ஆரம்பிச்சிருப்பார் அதுக்கப்புறம் இந்த மொனாஸ்ட்ரீஸ்லாம் வந்து அவர் அவருக்கு எதிராக இருந்தது ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஹி காட் டிவைன் பவர் அட் தி ஏஜ் ஆஃப் அவருக்கு எந்த ஏஜில் வந்து டிவைன் பவர் கிடைச்சது டென் லெவன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் அது ஏஜ் ஆஃப் லெவன் ஓகேங்களா ஒன் ஒன் எயிட்டீன் சிக்ஸ் சிக்ஸ் சிக்ஸ்டி சிக்ஸில் வந்து பஞ்சம் வந்திருக்கும் அதாவது ரிவர்லாம் காலியாகிருக்கும் ஆறெல்லாம் அதனால் அப்படின்னு ஞாபகம் வச்சுருந்தோம் ஒன் ஒன் அப்படிங்கிற டைமில் வந்து ஏஜ் வந்து லெவன் இருக்கும் போது வந்து டிவைன் பவர் கிடச்சிதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க லெவன்கிறது மறந்துடக்கூடாது அதனால தான் ஒன் ஒன் அப்படின்னு சொன்னேன் சிக்ஸ்டி சிக்ஸுங்கிறது ஃபெமினு லெவன்கிறது அவருக்கு வந்து டிவைன் பவர் கிடச்ச டைம் நெக்ஸ்ட் கொஷின் போகலாம் ஹிஸ் புக்ஸ் இவரோட புக்ஸ் என்னென்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தாங்க சாங்ஸ் ஆஃப் கிரேஸ்னு ஒன்று மற்ற புக்ஸ் என்னென்னு பார்க்கலாம் ஆப்ஷன்ஸ் வந்து மனுமுறை கந்த வாசகம் காரூண்யம் போத் ஏ அண்ட் பி பி ஒன்லி நம்மளுக்கு தெரியும் ஜீவ காரூண்யம் வந்து அவரோட தான் நல்லாவே தெரியும் ஸோ பி ஒன்லியா இல்லை மனுமுறை கந்த வாசகமும் இருக்கான்னு பார்க்கலாம் ஆன்சர் வந்து போத் ஏ அண்ட் பி தான் மனுமுறை கந்த வாசகமும் ஜீவகாரூன்யமும் அவரோட தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மனுமுறை கந்த வாசகம் ஓகே நெக்ஸ்ட் கொஷின் வந்து மீனிங் ஆஃப் அருள் பெரும் ஜோதி மர்சி டு லைஃப் கேஷ்லெஸ் சொசைட்டி கைடட் பை காட் ட்ரூ விஸ்டம் பாத் ஆஃப் கம்பேஷன் இந்த ஆன்சர் பார்க்கலாம் அருள் பெரும் ஜோதி அப்படின்னா வந்து கேஷ்லெஸ் சொசைட்டி கைடட் பை காடு ஓகேங்களா ஜோதி அப்படின்னாலே காடுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மர்சி டூ லைஃப்லாம் என்னை பார்த்தோம் இல்லையா ஜீவகாரூண்யம் அது ட்ரூத் விஸ்டம் அப்படின்னா வந்து அந்த ஞான சபை ஓகேங்களா அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஹால் ஆஃப் ட்ரூ விஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அப்போ அருள் பெருஞ்சோதி அப்படின்னா கேஷ்லெஸ் சொசைட்டி கைடெட் பை காட் ஓகே அவ்வளோதான் வள்ளலார் பற்றி இவ்வளோ தான் இன்ஃபர்மேஷனே இருக்குது சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்குமே இப்போ வந்து நம்ம அவரை பற்றின எல்லாமே நம்ம பா பார்த்துட்டோம் இயர்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க எயிட்டீன் டுவெண்ட்டி த்ரீ அதாவது ஒன் டூ த்ரீ ஃபோர்னு சொன்னேன் டுவெண்ட்டி த்ரீல வந்து அவர் பிறந்திருப்பார் இறந்தது வந்து செவன்ட்டி ஃபோரில் இறக்கிறதுக்கு ரெண்டு வருஷம் முன்னாடி தான் வந்து என்ன பண்ணியிருப்பார் எனக்கும் மறந்துடுச்சு இருங்க பார்த்துக்கலாம் ஆ சத்ய ஞானசவி அவரோட ஃபாலோவர்ஸ் எல்லாத்தையும் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருப்பார் அதுக்கப்புறம் எயிட்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல வந்து சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் கொண்டு வந்திருப்பார் அதை வந்து ரீநேம் பண்ணியிருப்பார் சமரச வேத சன்மார்க்க சங்கம் கொண்டு வந்திருப்பார் அதை வந்து ரீநேம் பண்ணியிருப்பார் சுத்த சத்யன் ஞாபகம் சொன்னேன் ரீனேம் பண்ண பேர் அதுக்கப்புறம் சிக்ஸ்டி சிக்ஸில் ஃபெமைன் வந்திருக்கும் உடனே சிக்ஸ்டி செவனில் வந்து ஃபீடிங் ஹவுஸ் வந்து ஆரம்பிச்சிருப்பார் வடலூரில் ஞாபகம் வச்சுக்கோங்க இவ்வளோ தான் அவரை பற்றி கேட்பாங்க மோஸ்ட்டாக அப்புறம் அந்த அவர் எழுதின புக்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க அப்புறம் அவருக்கு எகெயின்ஸ்டாக இருந்தது யார் அப்படின்னா ஆறுமுக நாவலர் இவ்வளோ தான் அதுலேருந்து கேட்பாங்க இந்த இயர்லாம் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அவ்வளோதான் இன்னித்த வீடியோ பார்த்து முடிச்சிட்டோம் நாளைக்கு இன்னொரு ரீஃபார்மர் பற்றி பார்க்கலாம் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க ஏதாவது ஃபீட்பேக் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்